நாட்டின் வீரதீர செயல் புரிந்த ராணுவ வீரர்களுக்கான துணிச்சல் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கி கௌரவித்தார். ராணுவ வீரர்களுக்கான துணிச்சல் விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று முதலே நடைபெற்று வருகிறது. இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவுடனான மோதலில் வீர மரணமடைந்த கர்னல் சந்தோஷ் பாபுவுக்கு இரண்டாவது உயரிய விருதான மகாவீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை கர்னல் சந்தோஷ் பாபுவின் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். சீனாவுடனான மோதலில் துடிப்பாக செயல்பட்டு வீர மரணமடைந்த ராணுவ வீரர் பழனிக்கு வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான மறைந்த ராணுவ வீரர் பழனிக்கு வழங்கப்பட்ட விருதினை அவரது குடும்பத்தார் பெற்றுக் கொண்டனர். இந்திய விமானப்படை தளபதி மார்ஷல் விவேக்ராம் சௌதரியன் இந்திய கடற்படை தளபதியாக அடுத்து பொறுப்பேற்க உள்ள துணை அட்மிரல் ஹரிக்குமார் ஆகியோருக்கு பரம் விசிஷ் சேவா பதக்கங்களை வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்தார். இதேபோன்று மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஞ்சிய விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதற்கிடையே கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதலில் எதிரிகளை இந்திய எல்லைக்குள் நுழைய விடாமல் துரிதமாக செயல்பட்டு உயிர் தியாகம் செய்த வீர மரணமடைந்த அபில்தார் பழனிக்கு வீர் சக்ரா விருது வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவரது குடும்பத்தினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளாா்.